வணக்கம். ஜே ஜே கிச்சனில் பலாக்காயினை வைத்தும் சுவையான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். ஜே ஜே கிச்சனை புதுசாக பார்க்கக்கூடியவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போந்தான் நம்ம வீடியோவை உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும். பலாக்காய் விதையில் விட்டமின் ஏ சத்தும் நிறைந்துள்ளதும் புரதம், பொட்டாசியம் முதலிய சத்துக்களும் காணப்படுகிறதும் இது ஹீமோக்ளோபின் உற்பத்தியை அதிகரிக்கிறதும் நார் சத்து அதிகம் உள்ளதால் மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு மிகுந்த பயனளிக்கிறதும் தேவையான அளவும் இந்த பலாக்காய் விதையினை எடுத்துக்கோங்க. இதை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவு கனத்தில் பலாக்காய் விதைகளை நறுக்கி வச்சுக்கோங்க. குக்கரில் நாம் க்ளீன் பண்ணி வைத்திருக்கக்கூடிய இந்த பலாக்காய் விதையினை சேர்த்துக்கோங்க. இதற்கு கூட ஒரு அரை கப் அளவும் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. சிறிதளவும் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. குறைந்த தீயில் குக்கரில் ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பக்குவத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பலாக்காய் விதையானதும் நன்கு வெந்து விட்டதும் ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் இப்படி நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதற்கு கூட சிறிது உப்பு சேர்த்தும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதானதும் ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கிய பிறகும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஹாஃப் டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. நல்ல பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க. இதற்கு கூட ஒரு கால் கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. நாம் வேக வைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த பலாக்காய் விதையினை சேர்த்துக்கோங்க. ஒரு ஹாஃப் டீஸ்பூன் நல்ல மிளகுத்தூள், சிறிதளவு காயத்தூள், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிடங்கள் இப்படி கிளறி கொடுத்துக்கோங்க. இந்த மசாலாவானதும் இந்த பலாக்காய் விதையில் நல்ல பிடித்து வர வேண்டும். இப்படி ஈரப்பதம் அவ்வளவும் போக வர வேண்டும். இந்த பதம் வருமாறு பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பலாக்காய் விதை ரெசிபியானதும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. புதிதாக பார்க்கக்கூடியவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் குறிப்பிட்டுக்கோங்க. அப்போ நான் வீடு உள்ள நுழைந்து பார்க்கலாம்.